வணக்கம். மலேசியாவில் தோட்டத்துறையில் தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பது தொடர்பில் மலேசியாவும் இந்தியாவும் புரிந்துணர்வு மகஜரில் கையெழுத்திட்டுள்ளதாக தோட்டத் தொழில் மற்றும் மூலத்தொழில் அமைச்சர் ஜுராய்டா கமாருடின் தெரிவித்தார். மலேசிய தோட்டத்துறையில் வேலை செய்வதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுவதாக இந்திய வெளிநாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர் வி. முரளிதரனை சந்தித்தபோது ஜுராய்டா கூறினார். தோட்டத்துறையில் தொழிலாளர்களை விநியோகிப்பதற்கு நீண்ட கால ஏற்பாடுகள் குறித்து முரளிதரனுடன் தமது சந்திப்பு அமைந்ததாக அவர் தெரிவித்தார். விவசாய ஏற்றுமதியை அறிமுகப்படுத்தும் பொருட்டு இந்தியாவுக்கு 4 நாள் பயணமாக ஜுராய்டா இந்தியா சென்றுள்ளார். இவ்வாண்டு இந்தியாவுக்கான செம்பனை உற்பத்தியை மலேசியா அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியா செம்பனை எண்ணெய்க்கான தேவை அதிகரிக்கும் என்பதால் தோட்டத்துறையில் வேலை செய்வதற்காக 32,000 வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியா கொண்டு வரும் என்றும் ஜுராய்டா கூறியது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இனி மை சஜாத்ரா பயணிட்டாளர்கள் சுகாதார நிலை குறித்து தங்களது ஆக கடைசி விவரங்களை சமர்ப்பிக்கும் போது கோவிட் சுய பரிசோதனையின் முடிவையும் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதற்கு முன் மை சஜாத்ரா பயணிட்டாளர்கள் கோவிட் சுய பரிசோதனை அறிக்கையில் இலக்கவியல் பாரத்தை அனுப்பும்போது தங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கிறதா இல்லையா அல்லது தங்களது பரிசோதனை செல்லாதது என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும். கோவிட் சுய பரிசோதனையின் முடிவு குறித்த தகவலை அவர்கள் ஸ்னாப்ஷாட் புகைப்படம் எடுத்து அந்த பரிசோதனை எப்போது எடுக்கப்பட்டது என்ற விவரத்தையும் சேர்க்க வேண்டும். அதோடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் மக்களுக்கு கோவிட் தொற்றுக்கான அறிகுறியை தெரிந்து கொள்வதற்கு சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா கூறியுள்ளார். நடைபெறவிருக்கும் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய முன்னணி வேட்பாளர்களின் பட்டியல் நாளை மறுநாள் வியாழக்கிழமை வெளியிடப்படும். வேட்பாளர்களில் 30 விழுக்காட்டினர் இளைஞர்கள் என்பதோடு அவர்களில் பலர் புதுமுகங்கள் என ஜொஹூர் மந்திரிபுசாரும் மாநில தேசிய முன்னணியின் தலைவருமான அஸ்னி முகமது அறிவித்தார். கெடா மாநிலத்தில் திடீர் தேர்தல் நடத்தப்படும் சாத்தியம் இல்லை என குவா சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஃபரிடாஸ் தெரிவித்தார். காரணம், மாநில மந்திரிபசார் முகமது சனுசி தலைமைத்துவத்திற்கு பெரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் வலுவான ஆதரவை வழங்கி வருவதால் தேர்தல் நடைபெறும் பேச்சுக்கே இடமில்லை என முகமது ஃபரிடாஸ் கூறினார். பாஸ் கட்சியைச் சேர்ந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களும் பர் சத்துவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அம்னோவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் கெடா அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்கி வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான முகமது ஃபரிடாஸ் தெரிவித்தார். மீண்டும் நாட்டில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மலாக்காவில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ததை அடுத்து 60க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலாக்கா துங்கா மாவட்டத்தில் குருபோங், லஞ்சோ மனிஸ், தானா மேரா, சுங்காய் பாடாவ் மற்றும் கம்போங் லாடாங்களிலும் அலோர் காஜா மாவட்டத்தில் கம்போங் பிளிம்பிங் டலாம் டூரியான் துங்கால் ஆகிய பகுதிகளில் நேற்று மாலை புயல் வீசியது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வீடுகளின் மேற்கூரை காற்றினால் தூக்கி வீசப்பட்டது. இச்சம்பவத்தினால் அப்பகுதி மக்கள் பதற்றமடைந்தனர். புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது அருகே உள்ள பொது மண்டபத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயலினால் பிளிம்பிங் தேசிய தொடக்கப்பள்ளியும் சேதமடைந்ததாக தற்காப்புத்துறையின் இயக்குனர் லெப்டினன்ட் கர்னல் கட்போர்ட் ஜான் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். சைபர் ஜெயாவில் கார் நிறுத்தும் பகுதியில் திடீரென 3 மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் 12 வாகனங்கள் சேதமடைந்தன. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் மற்றும் செப்பாங் நகராண்மை கழகத்தின் மீட்பு குழுவினர் சாய்ந்து கிடந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். 12.2 மீட்டர் உயரம் கொண்ட 3 மரங்கள் விழுந்ததில் வாகனங்கள் மட்டுமே சேதமடைந்தன. அந்த சம்பவத்தில் பொதுமக்களில் எவரும் காயம் அடையவில்லை என சிலாங்கூர் தீயணைப்பு மீட்பு குழுவின் இயக்குனர் நொராசாம் காமேஸ் தெரிவித்தார். நாட்டில் கடந்த காலங்களில் பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்த சில நாட்களுக்கு பின் அம்னோவின் தலைவர் ஹமா சஹீத் தம்மை சந்திக்க வந்தது உண்மை. இந்த விவகாரத்தில் தாம் அரசியல் விளையாட்டு விளையாடவில்லை என பர்சத்து கட்சியின் தலைவர் முஹிடின் யாசின் தெரிவித்தார். சஹீத் அமிடி இது குறித்து சத்தியம் செய்ய போகிறாரோ இல்லையோ, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வதுதான் உண்மைதான் என்று முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். மேலும் சஹீத் அமிடி தம்மை சந்தித்தபோது என்னுடன் இருந்த சாட்சி யார் என்பதை தெரிவித்துவிட்டேன் என்றும் மக்களின் முன்னிலையில் பொய் கூறக்கூடாது என முஹிடின் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் சந்தையில் 1,80,00,000 ஆர்டிகே சுய கோவிட் பரிசோதனை கருவிகள் விற்பனைக்கு உள்ளன. அதை அடுத்து தற்போது அதிகம் விற்பனையாகும் அக்கருவியின் கையிருப்பு நாட்டின் போதுமான அளவிலே இருப்பதை உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் சுய கோவிட் பரிசோதனை கருவிகளை தயாரிக்க 8 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 7 நாடுகளிலிருந்து அக்கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவ்வமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் சந்தையில் அந்த கருவியின் தட்டுப்பாடு குறித்து இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி 3 புகார்களை மட்டுமே பெற்றிருப்பதாக அவ்வமைச்சு கூறியுள்ளது. நாட்டில் சுய தொழில் செய்வோருக்கு சொக்சோ பங்களிப்பு தொழில் முனைவோர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதை அடுத்து தெக்குன் நேஷனல் 25,000 தொழில் முனைவர்களை சொக்சோவில் பதிவு செய்ய இலக்கு கொண்டிருப்பதாக கூட்டுறவு தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் நோர் ஒமார் குறிப்பிட்டார். மனிதவள அமைச்சுடன் இணைந்து தொழில் முனைவர்கள் மத்தியில் சொக்சோ பங்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் நோ ஒமார் தெரிவித்தார். நாட்டில் அடுத்த மாதம் நடைபெறும் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் 4 பாரம்பரிய தொகுதிகளில் போட்டியிடும் நிலைப்பாட்டில் ம.இ.க உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் M.saravanan தெரிவித்தார். ஜொஹூர் தேசிய முன்னணியின் தலைவரும் மாநில மந்திரி புசாருமான அஸ்மி முகமட்டுடன் இன்று நடைபெறும் சந்திப்பின் போது ம.இ.க இதனை வலியுறுத்தும் என அவர் கூறினார். தொகுதி பங்கீட்டில் தீர்வொன்றை காணும் வகையில் அந்த சந்திப்பு இருக்கும் எனவும் இதற்கு முன் ம.இ.க போட்டியிட்ட 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற முடிவு தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என கட்சி தலைவர் எங்களிடம் கூறியுள்ளார். அதிகார பகிர்வு கோட்பாட்டை தேசிய முன்னணி அமல்படுத்தி வருவதால் கட்சி மற்றும் நாட்டின் நலன் கருதி சிறந்த முடிவை எடுக்கும் என நாம் நம்புவோம் என ஜொஹூர் பாருவில் தெக்குன் தொழில் முனைவர் சொக்சோ சந்தா செலுத்தும் நிகழ்வை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களின் கூட்டத்தில் அமைச்சர் சரவணன் தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.